நான் பஞ்சு அருணாச்சலம் நானும் சேர்ந்து பேசிய அந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை சொற்பொழிவு அது. நான் பேசுகிறேன். இந்த கவிதையை நான் சொல்லுகிற பொழுது மேடையில் பஞ்சு அருணாச்சலம் விம்மி அழுகிறார். எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி தாள முடியாமல் நெஞ்சில் கை வைத்து அழுகிறார். கண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இவர் ஏன் அழுகிறார், அவர் ஏன் அழுகிறார் என்பது பிறகுதான் எனக்கு புரிந்தது. கண்ணதாசனுடைய சகோதரன் மகன் பஞ்சு அருணாச்சலம் என்று சொன்னேன். பஞ்சு அருணாச்சலத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு 6 மாதம்தான் வயது. அப்பொழுது குமுதம் இதழில் வாரந்தோறும் ஒரு கவிதையை கண்ணதாசன் எழுதி கொண்டிருந்த நேரம். அற்புதமான கவிதைகள். இவர் போன பொழுது அந்த குழந்தைக்கு காய்ச்சல், தொட்டிலில் அது கண்மூடி கிடந்தது. கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்பதற்காக பஞ்சுவும் அவர் மனைவியும் அந்த குழந்தையை எழுப்ப பார்க்கிறார்கள். உடனே இவர் சொல்கிறார், ஏன் குழந்தை இந்த நேரத்தில் கண்மூடி கொண்டிருக்கிறது? குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால்தான். எழுப்பாதே சொல்லிவிட்டு வீட்டிற்கு போனவர் அந்த வாரம் குமுதத்தில் இந்த கவிதையை எழுதுகிறார். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ? எங்கெங்கே அடி விழுமோ? காதல் வருமோ? காதலுக்கு தடை வருமோ? மோதல் வருமோ? முறைகெடுவார் துணை வருமோ? நன்றியிலா நண்பர்கள்தாம் நாற்புறமும் சூழ்வாரோ? நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ? செய்ய தொழில் வருமோ? திண்டாட்டம் தான் வருமோ? வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ? என்ன வருமென்று இப்போது யார் அறிவார்? அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். எப்படிப்பட்ட கவிதை தெரியுமா அது உங்களுக்கு? நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான். தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான், லாலீலா பாடுகிறான். வெள்ளை மலர் முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனிகமுதை, பேதையீர் எழுப்பாதீர். எந்த நெடுஞ்சாலையிலோ, எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், வெம்பி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்பி எரிதல், கொதித்தல், அம்மம்மா எவ்வளவோ நடக்கும், அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு, இப்போது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு என்று எழுதினார். அழகான கவிதை. நீ கவிதைக்குள் செல்ல வேண்டாமா? வெறும் சினிமா பாட்டை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கலாமா? 1 வாரம்தான் ஆனது இந்த கவிதை. குமுதத்தில் வந்து 1 வாரம்தான் ஆனது, அந்த குழந்தை கண்மூடிவிட்டது. காய்ச்சலில் அந்த குழந்தை கண்மூடிவிட்டது. அந்த குழந்தையின் மீது கண்ணதாசனுக்கு தனிப்பட்ட பாசம் எல்லை மீறி இருந்த நேரம் அது. அந்த இழப்பை அவனால் தாங்க முடியவில்லை. உடனே ஒரு கவிதை எழுதினான். நான் குவைத்தில் கவிஞர்கள் சபையில் இதை பேசுகிற பொழுது பலர் விம்மி விம்மி அழுதார்கள். அது அப்படிப்பட்ட கவிதை அது. முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறு கீரை,
தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த இலை கொத்து மலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம் பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் மைகலையா கண்மீது மணிபதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான் பூமியை விட்டு போவதுதான் சுகம் என்றோ சாமி கொடுத்த மகன் தன்னை மறந்து தூங்குகிறான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் கா புலரவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடிவிட்டேனோ அறியேன் சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன் பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரையில் நிகழ்ந்ததில்லை தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான் நூறு வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான் கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யான் அறிகேன் மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றெஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சு மகன் போனான் பெரியவர்கள் வாழுகிறோம் மிஞ்சுவது யாதோ விளைவதுதான் எவ்விதியோ சஞ்சலமே அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பறப்பவர்தான் நாளையோ மறுதினமோ பாட்டு இது போன்ற கவிதைகளை எல்லாம் நீங்கள் படிக்கணும் நான் கல்லூரியில் படித்த பொழுது பெண்மணியத்தையும் மதுக்கோப்பையையும் அப்படியே சொல்லுவேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய வயதுக்கும் என்னுடைய வாழ்வுக்கும் அந்த கவிதையை சொல்வது எனக்கு தகாது அப்படிப்பட்ட கவிதை அது வண்ணக்கலையழகு மாளாத சிலையழகு கண்ணில் கவியழகு கற்பனைக்கு பேரழகு பின்னல் சடையழகு பேதலிக்கும் மார்பழகு சின்ன நடையழகு சிங்கார கையழகு எண்ண தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு இப்படியும் பாடி எல்லாம் சதையெலும்பு கைப்பிடியில் சீத்து பாடல சொன்னா ரொம்ப தப்பா போயிடும் தமிழ் மணினே நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படி பாடுவான் ஆனால் அதில் என்ன அழகு தெரியுங்களா நிர்வாண மேனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும் பிறக்கும்போதும் ஆடை இல்லை இறக்கும்போதும் ஆடை இல்லை நிர்வாண மேனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும் நில்லாத பருவமே நிமலன் கொடுத்ததே நில்லாமை உறுதியாகும் சர்வாங்கமெங்கனும் சாற்றை படைத்தவன் தத்துவம் இன்பமாகும் சரியாய் ரசிக்காத மூடர்கள் வாழ்வினும் சாவதே பெருமையாகும் ரசி சர்வாங்கமெங்கனும் சாற்றை படைத்தவன் எதற்காக ரசிக்க படைத்திருக்கிறான் அது இல்லை என்றால் செத்து தொலை பெண்ணின்பம் குறித்தே பெரிதாக பேசுகிறாயே என்று கண்ணதாசனுக்கு எதிராக சொன்ன பொழுது கண்ணதாசனை விட சுகமாக அதற்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாது பெண்களை விட்டென்ன பேரின்பம் வழிகாட்டும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி ஒன்பது வாய் புண்களை விட்டென்ன புது பார்வை அனுபவிக்கும் எண்களை விட்டென்ன இசை தருமம் போடா போ காமுகனும் மாண்டான் கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான் மற்றதிலே யார் பெரியார் பெண்ணின்பத்தை முற்றாக மறுதளித்து விட்டு பேரின்ப ஞான வெளியில் சிறகடித்து பறப்பதனாலேயே 300 ஆண்டுகள் வாழ முடியுமா என்ன முடியாதே காமுகனும் மாண்டான் கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான் மற்றதிலே யார் பெரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்ப்பாள் சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும் கடவுளுக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்த கவிஞன் உலகத்திலேயே கண்ணதாசனாகத்தான் இருக்கும் இப்படி ஏராளமான இன்பம் சார்ந்த கவிதைகள் துன்ப அனுபவங்களை எடுத்து வைக்கக்கூடிய கவிதைகள் ஏராளமான கவிதைகள் அதற்குள்ளே போனால் இப்பொழுதே மணி 8 ஆயிடுச்சு கண்ணதாசன் இங்கே நிறுத்திடுவோமா கண்ணதாசனுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆறு தொகுதி கண்ணதாசனுடைய சினிமா பாடல்கள் மட்டும் வந்திருக்கு. ஒரு தொகுதியில் 500 பாடல்கள் என்று 3000 பாடல்கள் அதில் இருக்கின்றன. இந்த பொன்கோவிந்தராஜிடம் நான் எப்பொழுது வருகிறேன் என்று சொன்னேனோ அப்பொழுதே 3000 பாடல்களையும் படித்தேன். 3000 பாடல்களையும் படித்து இந்த பாருங்க, எவன் செய்வான் இந்த வேலையெல்லாம்? இந்த 3000 பாடல்களில் மிக ஆகச்சிறந்த பாடல்கள் எவையெல்லாம் என் மனதை பாதித்திருக்க அவற்றை மட்டும் தனியாக பிரித்தெடுத்தேன். அந்த பாடல்கள் 500 பாடல்களாக இருந்தது. சரி, 500 பாடல்களை எப்படி பேச முடியும்? என்ன பேசணும்? பேசிக்கொண்டிருப்பேன். 500 பாடல்களை எப்படி பேசுவது? இன்னும் அதை வடிகட்டி பார்ப்போம். வடிகட்டி வடிகட்டி எடுத்தேன். அவனுடைய தாலாட்டு பாடல்கள், அவனுடைய காதல் பாடல்கள், காதல் தோல்வியில் வந்து விழுந்த திரைப்பட பாடல்கள், காதலும் காமமும் எவையா சொல்லியிருக்கான்? ஒரு சினிமா பாட்டில் ஒரு வரி, ஒரே வரி, ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான். யார் மடியில் படுத்துன்னு இருக்கான்? ராதை மடியில். ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான். சீதை மடியில் ராமன் இருந்தான், ராமன் வேறு பெண்ணை நெஞ்சில் காண மறந்தான். கண்ணன் என்பது மோக வடிவம், ராமன் என்பது காதல் வடிவம். காதலுக்கும் மோகத்துக்கும் ஒரு சினிமா பாடலில் எல்லாம் போய் பாட்டு தயவு செய்து போய் கேளுங்க. அழகான பாடல் அது, பூவும் பொட்டும் படம் என்று நினைக்கிறேன். இவனுக்கு இதெல்லாம் விட்டால் வேறு வேலையே இல்லையோன்னு நீங்கள் நினைக்கலாம். மனிதனுக்கு ரசனை இருக்கணும் ஐயா, ரசனையே இல்லைன்னா செத்து போயிடலாம். உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கழிந்தன கடவுள் நாளெல்லாம்னு உங்களுக்காக தான் பட்டினத்தார் கவலைப்படுறாரு. நான் மகாத்மா காந்தியிலிருந்து இந்த தேசத்திற்காக முழுவதும் தங்களை அர்ப்பணித்து கொண்ட மகத்தான தலைவர்களை பற்றி நான் உருகி உருகி பேசியதெல்லாம் யூடியூபில் போய் பாருங்கள். அந்த தமிழருவி மணியன் தான் இவற்றையும் ரசிக்கிறான். புரிகிறதா உங்களுக்கு? வாழ்வு என்பதே ஒரு பக்கம் அறிவுறுத்தலாகவும் இன்னொரு பக்கம் இன்புறுத்தலாகவும் இருந்தால்தான் நீங்கள் வாழ்வதற்கே தகுதியானவர்கள் என்பது முக்கியம். புரிகிறதா? இந்த கண்ணதாசனுடைய கவிதைகளுக்குள்ளே போனால் அவ்வளவுதான். இந்த இடக்கர் அடக்கலாக எத்தனையோ கவிதைகள், அதெல்லாம் இப்போ நான் உள்ளே போகலை, இன்னொரு முறை கூட்டம் போடுவோம், அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசுவோம். கண்ணதாசனை இங்கே வச்சு நிறுத்திடுவோம். ஆனால் கண்ணதாசனில் ஒன்றுமே போகலை. நான் மேலெழுந்த வாரியாக போனேன், மனசுக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு. இந்த அனுபவத்தில் கனிந்த ஞானம்னு சொல்லிட்டு ஒரு 18 பாடல்களை எழுதியிருக்கேன். என் மனைவி மிகப்பெரிய ரசிகை. என் மனைவியும் நானும் தான் இரவு 9 மணிக்கு மேலே உட்கார்ந்து பழைய பாடல்களை கேட்போம். ஒவ்வொரு பழைய பாடலில் நான் காணாத நுணுக்கத்தை அவள் எனக்கு பாவ மன்னிப்பில் பாலும்பழம் பாட்டில் காட்டினாள். நான் அதை பிறகு சிவாஜி கணேசனுக்குள் வரும்போது சொல்கிறேன். அப்படி வந்து இந்த நான் சொன்னேன் அவளிடம், இந்த 18 பாடல்கள் அனுபவத்தில் கனிந்த ஞானம் என்று பட்டியல் போட்டிருக்கிறேன். இந்த 18 பாடல்களை மட்டும்தான் பேச போகிறேன், வேறு எதையும் பேச போகிறதில்லைன்னு. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் இந்த 18 பாடலை பேசுவதற்கே உங்களுக்கு எப்படி 3 மணி நேரம் ஆகுமே? நான் இப்போ நான் பாடலெல்லாம் உங்களுக்கு பேரை மட்டும் சொல்கிறேன், போய் பாருங்கள். இதெல்லாம் தான் பாட்டு, இதுக்கு பேர் தான் பாட்டு, இதெல்லாம் தான் பாட்டு, இதுக்கு மட்டும்தான் பாட்டு, இது பேர் தான் பாட்டு. பிறக்கும் போதும் அழுகின்றாய் ஒன்று தான் சொன்னேன், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே. அந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? அவன்தான் மனிதன், ஒருத்தர் தான் என் கையை தூக்குறாரு. இவ்வளோ பேர் கேட்டுறீங்களா? ஓ, ரசனை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ரசனை இருப்பதனால் தானே தமிழர் மணியனை தேடி வந்திருக்கிறீங்க. அந்த பாடலை கேளுங்க ஐயா நீங்கள், அதை TMS தான் ஐயா பாடணும். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரு, அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. அதில் அந்த பாட்டு முழுவதுமே அழகு தான். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரு, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரு. நம்ம எத்தனை பேர் எந்த தொட்டில் ஆடின்னு இருக்கோம்? ஆசை என்னும் தொட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறோம்.
நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் அனுபவத்தின் சோகத்தின் நிழலும் உண்டு. என் சோகத்தில் அனுபவத்தின் நிழலும் உண்டு. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் சோகத்தின் அனுபவத்தின் நிழலும் உண்டு. அந்த அனுபவத்திலே சோகத்தின் நிழல் இருக்கிறது. எதிரிகளை நானும் வெல்வேன் பாசத்தால், அறிவினாலே. ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. இந்த பாட்டில் மிக முக்கியமான இடம் என்ன தெரியுங்களா? இதுதான் மெசேஜ். ஒரு ஒரு பாடலில் அவன் கொடுக்கிற மெசேஜ் இதை நீங்கள் எடுத்துங்க. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. நாலு வரி படிச்சு பாருங்க. சாவித்திரின்னு ஒரு படம் வந்தது, யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சத்தியம் வேணா பண்ணுவேன். ஏன்னா அது நல்ல படம், ஒரு வாரத்திலே ஓடிடுச்சு. அப்போவே தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா இதுதான். அந்த சாவித்திரி படத்தில் ஒரு பாடலையா தயவு செய்து இதெல்லாம் கேட்கலன்னு அது நீங்கள் போனதும் போட்டுக்கலுங்க. என்னடா இப்படி ஒரு பாட்டை சொல்கிறான், எவனுமே கேட்கலன்னு சொல்கிறானே, இதை நம்ம கேட்போன்னு போய் கேளுங்க. அதில் வாணி ஜெயராமுடைய குரலும் அந்த ஆலாபனையும் அந்த அழகும் எங்கெங்கேயோ கொண்டு போகும் ஐயா, உங்களை எங்கெங்கேயோ கொண்டு போவோம். வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை, வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை, அந்த மங்கையின் வழிகண்டு வாழ்வதில் சுகம் உண்டு, இலக்கியம் அவள் பாதை. வார்த்தையெல்லாம் பாருங்க. அந்த பாட்டை நீங்கள் தயவுசெய்து கேளுங்க. ஒரு இடம் சொல்லுவான், இதுவே சுகம் என்று எண்ணி விட்டால் போதும் அதுவே சுகமாய்விடும், இன்பமோ துன்பமோ வெளியினில் இல்லை இதயத்தில் உருவாகிடும். அதுதான் உண்மை. இதுதான் என் உபனிஷதம். நான் படித்த அத்தனை உபனிஷதங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்திருப்பது இதுதான். ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் விதவுட் பட் ஃப்ரம் விதின். மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல, உள்ளுக்குள்ளேயே ஊற்றெடுப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இதுவே சுகம் என்று எண்ணிவிட்டால் போதும் அதுவே சுகமாய்விடும், இன்பமோ துன்பமோ வெளியினில் இல்லை இதயமே உருவாக்கிடும். இப்படி நிறைய பாடல் இருக்கு. இப்பொழுது கண்ணதாசனம் விடைபெற்றுப்போம். அடுத்து சிவாஜி கணேசன் போகிறதுக்கு நேரம் இல்லை, அப்புறம் காமராஜரை பேசுறது எப்பொழுது? சரி, சிவாஜி கணேசனை பற்றி பேசுறதுன்னா ஏறக்குறைய ஒரு 50 வயது கடந்த அத்தனை பேருக்கும் சிவாஜியினுடைய நடிப்பாற்றலை பற்றி தமிழறிவுமணியன் சொல்லணும்னு இல்லை. 1952 பராசக்தி படம் வந்த பொழுது சிவாஜி கணேசன் அறிமுகமானார். இந்த சிவாஜி கணேசன் வருகைக்கு முன்பு சினிமா என்றாலே பாட்டு 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 தான். அதற்கு பிறகு அது வசனம் வசனம் என்று பிறகு மாறியது. அதில் வந்து இந்த நீதிமன்றம் விசித்திரமான எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது என்று பராசக்தியில் அந்த கோர்ட்டு சீன். நான் வந்து வழக்கறிஞராக இருந்தவன், என் பாருங்கள் ஒரு சீனியர் அட்வொகேட்டு என் நண்பர் கணேசன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி யாரும் அந்த கோர்ட்டில் நின்றுன்னு வசனம்லாம் பேச முடியாது. உண்மையான நீதிமன்றத்துக்கும் பராசக்தியில் காட்டின நீதிமன்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இன்று வரை அதை நாம் ரசிக்கிறோம், இன்று வரை ரசிக்கிறோம். காரணம் இந்த டெலிவரி, வசனத்தை எப்படி உச்சரிப்பது. தெரியாமலேயே தமிழ் பணி ஆற்றிய மகத்தான கலைஞன் சிவாஜி கணேசன் என்பது ரெண்டு கருத்தே இருக்க முடியாது. தமிழை எப்படி உச்சரிப்பது. அவன் என்ன பண்டிதனா, பல்கலைக்கழக பேராசிரியரா, பாடம் நடத்துவதற்கு ஒன்றுமில்லை. பராசக்தி வசனத்தை போட்டு பாருங்க. ராஜாராணி படம் வந்தது. ராஜாராணி படத்தில் ரெண்டு நாடகம் இருக்கும். ஒன்று சேரன் செங்குட்டுவன் நாடகம், இன்னொன்று சாக்ரட்டிஸ் நாடகம். இந்த ரெண்டு நாடகத்தில் ஒன்று அரசனாக இருப்பான், இன்னொன்று சாக்ரட்டிஸாக வயது முதிர்ந்த கோலத்தில். ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு எல்லைகள். ஆனால் இந்த நடிப்பின் பரிணாமத்தை நீங்கள் பார்க்க வேண்டும்.
சேரன் செங்குட்டுவனில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். நான் என் மனைவியிடமே அதை காட்டியிருக்கேன். இது பார், உற்று பார். 4 நிமிடம் சேரன் செங்குட்டுவன் பேசுவதாக, தன் மனைவியிடம் பேசுவதாக வசனம் கலைஞர் கருணாநிதியின் அற்புதமான தமிழில் வெளிப்பட்டிருக்கிற அழகான வசனம் அது. இந்த 4 நிமிடம் சிவாஜி பேசிக்கொண்டே வருவார். அவரோடு சேர்ந்து கேமரா அப்படியே பின்தொடரும். ஒரு இடத்துல கூட எடிட்டிங் கிடையாது. ஒரு காட்சியை எடுக்கிற பொழுது எடுப்பான், பிறகு வெட்டுவான், பிறகு இன்னொரு வாட்டி நடிக்க சொல்லுவான், வெட்டுவான், இன்னொரு வாட்டி நடிக்க சொல்லுவான், வெட்டுவான், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்டுவான். அதுக்கு பேர் தான் சினிமா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 நிமிடம் அப்படியே அந்த மனிதன் பேசிக்கொண்டே வருகிறான், கேமரா பின்னாலேயே போகிறது. பேசி முடித்த பிறகு என்ன சரி சரியா என்று சிவாஜி கணேசன் கேட்கிறார். பீம்சிங் உடனே சொல்கிறார், பீம்சிங்கும் கருணாநிதியும் சேர்ந்து, ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. என்ன நடந்தது? இல்லை, நீங்கள் அழகாக நடித்தீர்கள், அற்புதமாக பேசினீர்கள், இந்த நினைவாற்றல் யாருக்கும் வராது, ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தச்சர் எதையோ செய்து கொண்டிருக்கிற சத்தம் இடையில் கேட்கிறது. அந்த பின்னாலே வந்து கேட்கிற பொழுது இந்த காட்சியை அது பாதிக்கும். சரி, என்ன செய்யலாம்? இப்பொழுது இந்த சத்தம் நின்றுவிட்டு உங்களால் மீண்டும் ஒரு முறை பேச முடியுமா? ஓ, பேசலாம் பேசலாம். ஆனால் இந்த சிங்காவது என்று தமிழில் சொல்ல, அந்த டப்பிங் செய்யும் பொழுது அந்த உதட்டினுடைய அசைவுக்கும் அந்த பேச்சுக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சிங்க் ஆகிறார் போல் பேசுவது சிரமமாக இருக்குமே, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பேசுகிறேன். மறுபடியும் அப்படி பேசியது தான் இந்த 4 நிமிடம் ராஜாராணியில் இருப்பது. போய் தயவு செய்து பாருங்கள். ஒரு சேரன் செங்குட்டுவன் நாடகத்தில் வசனம், ஒரு சாக்ரட்டிஸாக வந்து நிற்பது ராஜாராணியில் வசனம். அதே மாதிரி நீங்கள் அன்னை நானை படத்தில் பார்த்தீங்கன்னா சாம்ராட் அசோகனாக அது முரசிமாறன் எழுதிய வசனம். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கேஆர் விஜயாவும் சிவாஜி கணேசனும் நடித்த, அவர் ஒரு நடிகராக பெரிய அளவுக்கு வருவார், ராமன் தன்னை ராமநடி, அதில் சிவாஜியாக அவர் வருவார். அது கண்ணதாசன் எழுதிய வசனம். என்ன வசனையா அது? கண்ணதாசனுடைய முழு வீச்சையும் நீங்கள் அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். சிவாஜி கணேசனுடைய படம் படமாக எடுத்து சொன்னால் அது நாள் கணக்கில் ஓடும். நான் உங்களுக்கு சொல்வது, சிவாஜி ரசிக்கணுமா? கண்ணதாசனோடு சேர்ந்து ரசிக்கணும் நீங்கள். அதுதான் அழகு. ஒரு கண்ணதாசன், ஒரு சிவாஜி, ஒரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஒரு கேவி மகாதேவன் சேர்ந்த அந்த பொற்காலத்தை இனி இந்த தமிழ்நாடு ஒரு நாளும் சந்திக்கப் போவதில்லை. எத்தனை இசையமைப்பாளர்களும் வரட்டும், எவ்வளவு ஆணவமாகவும் பேசட்டும், ஆனால் கலைமகளின் வடிவம் எம்எஸ் விஸ்வநாதன். விஸ்வநாதன் சாதித்தது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு கட்டத்திலும் சிவா எப்படி கண்ணதாசன் நம்மோடு கைகோர்த்து நடப்பார்னா, சென்ற 12ஆம் தேதி எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமான திருமண நாள், 45வது திருமண நாள். அவள் இந்த ஜனவரி மாதத்தில்தான் மரணத்தின் வாசலுக்கு போய் இருதய அறுவை சிகிச்சை நடந்து வாழ்வு மாற்றம் நிகழ்ந்து அவள் பிழைப்பாளா என்பது கூட தெரியாத நிலையில் 7 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்து பிழைத்தவள். அப்படி மறு உயிர் பெற்ற பிறகு அவளுக்கு வருகிற அந்த திருமண நாள், 45வது திருமண நாள், எனக்கு அது நினைவிலே இல்லை. நான் பாரதியினுடைய நினைவு நாள் செப்டம்பர் 11. அன்றைக்கு ஓணம் பண்டிகை என்பதனால் பல்கலைக்கழகத்தில் 12ஆம் தேதி கோவையில் வைத்தார்கள். கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பாரதி குறித்து பேசச் சென்றேன். அற்புதமான அனுபவம். 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எப்படி கருத்தூன்றி கேட்டார்கள் தெரியுமா? என்னை அவர்கள் வழி அனுப்பி வைத்த விதம் இருக்கிறதே, சாகும் வரை என்னால் மறக்க முடியாது. அந்த 12ஆம் தேதி இதை மறந்துட்டேன். பிறகு நான் வந்த பிறகு சொன்னால், 45வது திருமண நாள், நான் மறு உயிர் பெற்ற திருமண நாள், இந்த ஒரு நாளாவது என் கூட நீங்கள் இருந்திருக்க வேண்டாமா? எனக்கு நீங்கள் ஒரு புடவையாவது வாங்கி கொடுத்தீர்களா? நீங்கள் என்ன செய்தீங்க? நான் ஒன்றும் சொல்லவில்லை. இரு, உடனே யூடியூப் நமக்கு இருக்கவே இருக்கு, கண்ணதாசன் உடவே இருக்காரு, நிச்சயதாம்பலம் படத்தை போட்டேன், நிச்சயதாம்பலத்தை ஒரு பாட்டு, தயவு செய்து போய் கேளுங்க ஐயா. யாரெல்லாம் மனைவிக்கு சரியாக செய்ய முடியலன்னு நினைக்கிறாங்களோ, மனைவி வருத்தமாக இருந்தால் இந்த ஒரு பாட்டை மறக்காமல் போட்டுருங்க, அப்புறம் அவங்களுக்கு வருத்தமே வராது.
மாலை சூடும் மன, இவன் போய் நிற்கிறான். தலை தீபாவளி அவனுக்கு, எங்கெங்கேயோ தேடி பார்க்கறான், ஒரு புடவை வாங்க காசு இல்லை. வந்து தன்னுடைய மனைவி சிவாஜி தான் ஜமுனாவிடம் விம்மி விம்மி அழுவார். ஏன் அழறீங்கன்னா, இல்லை இன்றைக்கி திருமண நாள், முதல் திருமண நாள், தலை தீபாவளி, இந்த தலை தீபாவளியில் ஒரு புடவை கூட உனக்கு வாங்கி கொடுக்க முடியலையேன்னு சொல்லுவான். அப்போ மாலை சூடும் மன நாள் அந்த பாட்டை தயவு செய்து போய் கேளுங்க. அதை வந்து அந்த பாட்டை நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் அது கீழே கமெண்ட்டுங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உருகி உருகி ஒவ்வொருத்தான் எழுதிப்பான். அந்த பாடல் முழுவதையும் சொல்ல இப்போ நேரம் எனக்கு நிறைய இல்லை, அந்த பாட்டை போட்டு சமாளிச்சிட்டேன். காதல் கார்த்திகை திருநாள், மனம் கலந்தால் மார்கழி திருநாள், சேர்வது பங்குனி திருநாள், நாம் சிரிக்கும் நாளே திருநாள். அதனால் நமக்கு எல்லா நாளும் திருநாள் தான் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி நிறைய பாட்டு போகலாம், அதை விடுங்க. நான் இப்போ சிவாய கணேசன் ரொம்ப பேச முடியாது, ஆனால் ஒரு நாலு இடம் சொல்கிறேன். என்ன கலைஞையாவன், அப்படி ஒரு நடிகன் இந்த மண்ணில் மறுபடியும் பிறப்பானான்னு பிறக்கவே மாட்டான். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எங்காவது பிரச்சனை இருந்தால், உங்களுக்குள் வாழ்க்கையில் சலிப்பு இருந்தால், ஒருவர் மீது ஒருவர் அன்பு குறைந்தா, நான் சொல்கிறேன் இந்த மூணு பாட்டை மட்டும் போடுங்கய்யா, இந்த மூணே மூணு பாட்டை போடுங்க. இந்த மூணு பாடல்களில் இந்த கண்ணதாசன் என்ன செய்திருக்கிறான், அதை சிவாஜி என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஒன்று பாரதியார் பாட்டு உங்களுக்கு தெரியும், வியட்நாம் வீடில், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, எத்தனை முறை கேட்டாலும் நான் அழுவேன், விம்மி விம்மி அழுவேன் நான். மனைவியின் மீது உண்மையான பாசம் உள்ள ஒருவனால் அந்த பாட்டை கேட்டு அழாமல் இருக்கவே முடியாது என்பது சத்தியம். இல்லைன்னா நீங்கள் கல்லு தான், மனுஷன் இல்லை. அந்த பாட்டு, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ என்னுயிர் நின்னதன்றோ என்று பாரதியின் நாலு வரியை மட்டும்தான் கண்ணதாசன் எடுத்துக்கினான். அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி பத்மினியம் அது பாட்டா, அது காட்சியா, அது உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் வாழ்வில் புகழும் உயர்ந்ததடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதினை போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். என்ன பாட்டியா அந்த பாட்டை நீங்கள் தயவு, அந்த இடத்துல சிவாஜியும் பத்மினியும் சேர்ந்து அதை அமர காவியமாகவே மாற்றிப்பார். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி, பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு ஆயிரம் சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் என்று ஒரு வரி வரும். நான் அப்பொழுதுதான் என் மனைவிடம் காட்ட இந்த இடத்த நிற்பார், என் தேவையை யார் அறிவார் என்று அந்த பாடலில் சிவாஜி சொல்லுவது போல் வரும்போது பத்மினி அப்படியே திகைச்சு உட்கார்ந்துருப்பார். பத்மினி மடியில் படுத்துருந்தா அவர் பாடுவார், இவனுக்காகவே சகலத்தையும் அர்ப்பணித்து விட்டு இவனை தவிர வேறு வாழ்வே கிடையாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இருக்கும் பொழுது என் மடியில் தலை வைத்து படுத்து என் தேவையை யார் அறிவார் என்று இந்த பாவி கேட்கிறானே, அந்த முகத்தில் இந்த மாற்றம் இருக்கும். ஒரு நொடி தான் இவ்வளவும், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். சொன்ன உடனே அந்த பத்மினியின் முகத்தில் வருகிற பரவசத்தை பார்க்கணும். இன்னைக்கு இதெல்லாம் ஒருத்தராலே நடிக்க முடியாதியா? இந்த பால் இருக்கும் பாவ மன்னிப்பு சொன்னேன், நான் வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த பாட்டை கேட்பேன், எனக்கு அதில் சலிப்பே கிடையாது. 70 வயது ஆயிடுச்சு எனக்கு, என்னுடைய வயதுக்கும் அந்த பாட்டை ரசிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த பாட்டு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அது காரணம் வெறும் கண்ணதாசன் மட்டும் இல்லை, அந்த காட்சி அமைப்பு நீங்கள் அவசியம் போய் பார்க்க வேண்டிய பாட்டிப்போ. அது வந்து சிவாஜி முஸ்லீம், தேவிகா கிறிஸ்டியன். பாவமன்னிப்பு படம் பார்த்துருப்பீங்க, பாவமன்னிப்பு பார்த்துருக்கீங்களா?
இன்னும் சில பேர் பார்க்கலன்னா அவங்களுக்கு இந்த மண்ணில் பாவம் மன்னிப்பே கிடையாது. இவர் முஸ்லீம், ஒரு உண்மையான முஸ்லீம் இளைஞன் என்ன கண்ணியத்தோட அந்த பெருந்தன்மையும் கருணையும் கண்ணியமும் கலந்தார் போல ஒரு வடிவம். நீங்கள் அந்த படம் பார்க்கணும். அவர் வந்து ஒரு அந்த குடிசைக்கு பின்னால் இருக்க தோட்டம், அந்த தோட்டத்தில் அவர் புறாக்களுக்கு அப்படியே போட்டு நிற்பார். இதோடு நான் முடிக்கிறேன். புறாக்களுக்கு போட்டு நிற்பார். அப்படி போட்டு நிற்கும் பொழுது தேவிகா வருவாங்க. தேவிகா வந்ததும் இவர் சொல்லுவார், இந்த கிளிகளுக்கு பால் கொடுத்தாலும் ஒன்றும் ஏற்க மாட்டேன், பழம் கொடுத்தாலும் ஏற்க மாட்டேன், என்ன காரணம்னு தெரியல. அப்படியா, நான் சொல்லட்டுமா அந்த காரணத்தைன்னு சொல்லுவார். பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது ஆரம்பிப்பார். அந்த பாட்டில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கும் காதல் பாட்டை பார்க்குறீங்களே, சண்டை போடுறாங்க யார் ரெண்டு பேரும். இன்னைக்கு உள்ள சினிமாவில் ஒரு காதல் பாட்டுன்னா ரெண்டு பேரும் குஸ்தி தான், மல்யுத்தம் தான். அதில் வந்து இன்னொரு வேடிக்கை என்ன தெரியல, அந்த மியூசிக் வரும்போதெல்லாம் ஆயிரம் கையை காலை இப்படியும் அப்படியும் ஆட்டி இந்த கோணங்க சேஷ்டன் எந்த காதலையா இப்படி பாடின ஆடின்னு இருக்கான். நாட்டில் எவனாவது காதலிக்கு பக்கத்து நின்று இப்படி கை ஆட்டுறதான் இப்படி கால் ஆட்டுறதான் எவனாவது ஆட்டுவானா? இதை தான் இன்றைக்கி நீங்கள் தேடி தேடி போய் பார்க்குறீங்க. அவங்க தான் இன்றைக்கி பெரிய நடிகர்களாக இருக்காங்க. இந்த பாடல் காட்சியை போய் பாருங்கள், இளைஞர்கள் பார்க்கணும், பிள்ளைகள் உட்கார்ந்து இல்லை, நீங்கள் போய் பாருங்கள். சிவாஜி கணேசன் அந்த கூண்டை வச்சுன்னு அவர் ஒரு பக்கம் அப்படியே வருவார், இந்த அம்மா பாடின்னு இந்த பக்கம் வரும். அதுக்கு கொஞ்சமாவது சிவாஜியை தொடணும் போல ஒரு ஆசை வரும். இவ்வளவு அந்த காட்சியில் இருக்கு. தான் நினைந்து நினைந்து நெஞ்சுக்குள் உருகி உருகி காதலிக்கக்கூடிய அவனை கொஞ்சமாவது தொட்டு பார்த்து விட வேண்டும் என்று அப்படியே பாடியினை கிட்ட வருவாள். ஆனால் அந்த நாணம் தடுக்கும், அப்படியே மறுபடியும் விலகுவாள்.